வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம வெறித்தனமான வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். பொண்டாத்தியோட தாலியை விற்று சரக்கு வாங்கியாச்சு, மீதி காசுக்கு சைடிஸ் வாங்கியாச்சு. எங்கடா அவன் துப்புறதே? நல்லா வட்டிங்களாப்பா? ஆ வண்ட 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 அவன் பொண்டாட்டி தாலியை விற்று சரக்கு வாங்கிட்டான். நமக்கு சரக்கு தான் முக்கியம். பொண்டாட்டி வீட்டை காசு மட்டும் தான் பெருகுது. சைடிஸ் வாங்கணும். எவன் என்னென்ன சரக்கு வாங்கிக்கிறீங்க சொல்லணும். ஒரு குடும்பமே சரக்கு வாங்க போனா இதுதாங்க நடக்கும். நீங்க எப்படி எனக்கு வீட்ல ஹெல்ப் பண்றீங்கல்ல? நாளையில இருந்து என்ன பண்ணலாம்? நீங்க மூணு வேலை செய்யுங்க, நான் மூணு வேலை செய்யறேன். வேலைய பிரிச்சிடலாம். ஆஹா, வயித்துல பால வாத்தமா. சரி, நான் என்ன செய்யணும்? உன் வேலை என்ன? சாமான் தேய்க்கிறது, சமைக்கிறது, துணி தேய்க்கிறது உங்க வேலை. உன்னோடது? காலையில டிஃபன் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவேன், நைட்டும் டிஃபன் சாப்பிடுவேன். ஹாய் கூகுள், ஹவ் டு கரெக்ட் கேரளா ஃபிகர்? ஓகே கூகுள், ஹவு டு கரெக்ட் கேரளா கேர்ள்ஸ்? மோதேவிக்கு இங்க இருக்கிற பொண்ணுங்களே கரெக்ட் பண்ண வக்கில்ல, இதுல கேரளா பொண்ணுங்க. போனை விட வெண்ண. ஐயோ பாவம் அண்ணன், ரெண்டு மாசமா சரக்கு அடிக்காம எந்த மாதிரி மனநிலை இருக்காரு நீங்களே பாருங்க. ரொம்ப கொடுமடா சாமி. அதராட்டிங்க வீட்டு பட்டாங்க, ஓட்டு போட ஐடி கார்டுங்க. இந்த கொரோனா வந்ததுல ரெண்டு மாசம் குடிக்கலைங்க, கை காலால வளவளன்னு போகுது. ஏதோ நம்ம அரசுல கடை விட்டுட்டாங்க, எங்க பரதாபப்பட்டு இப்ப எனக்கு 1000 ரூபாய் கூலிங்க. நான் அது விட்டுட்டு கூட வந்துட்டேங்க. வீட்டு பட்டா வேணும்னாலும் தரேங்க, வாட்டர் மட்டும் கொடுங்க தயவு செஞ்சு. இன்னும் என்ன பண்ணலாம்? கால் உழுவுட்டா? யார் கால் உழுவுறீங்க? யார் கால் வேணாலும் உழுவு. குடிகார ஆம்பளைக்கு வாக்கப்பட்ட பொண்ணுங்களை நினைச்சாலே கஷ்டமா இருக்குப்பா. மனமா பழைய புடவை கட்டி நிக்கிறா? இல்லடா, அப்ப ஒர்க் ஷாப் போயிருக்குல்ல, இப்படிதான் குஷ்டி வந்து சண்டைதான் போடுவாரு. அதனாலதான் பழைய புடவை கட்டிருக்கேன். அப்போ வந்தா சொல்லு, அம்மா உடம்பு சரியில்லைன்னு. குடிகார ஆம்பளைய வச்சுக்கிட்டு உங்க எத்தனை குடும்பம் தான் அவ்வளவு கஷ்டப்பட போறது? ஒருத்தர் ஊர்ல ஒயின் ஷாப் திருப்பி மூடிட்டாங்க, அது கூட தெரியாம வந்து கியூல நிக்கிறாரு. பத்தாத்து சாப்பாடு கூட கட்டிட்டு வந்திருக்காருப்பா. டேய் யாரா பாய் மஞ்சா, இங்க என்னடா பண்ற? பாய் காலம் கட்டியா? காலம் கட்டியா? வாட்ஸ்அப்பா? டேய் கரெக்டா சொல்லுங்கடா. டேய் ஏய் மச்சி, இது என்ன அப்படா? தெரியாதடா, வாட்ஸ்அப்டா. ஏய் ஆமாடா, வாட்ஸ்அப்டா. ஆமாடா, வாட்ஸ்அப்னா. ஊட்ல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம பேசாம ரோட்டே பார்த்து தூங்கலாம் போல இருக்குது அண்ணா. சூப்பர்ண்ணா. இனிமே ஊட்ட பக்கம் தான் செருப்பு கை தேடுறீ. என்ன பங்க பிரச்சனையா? ஆனா பின்ன என்ன பங்கு, ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பாடு வேலை சாப்பாடு போடுறாங்க, ரெண்டு வேலை டீ குடுக்குறாங்க, ஒரு வேலை குளிக்க சொல்றாங்க. ஆனா கக்கூசு மட்டும் நான் 20 வாட்டி கழுவணுமா, பாத்திரம் 2 வாட்டி வளர்க்கணுமா? இது எந்த ஊர்ல நாயா? அது ஒரு பேர் 200 ரூபாயா? விடாத விடாத, குத்து குத்து குத்து. ரொம்ப நாள் கழிச்சு டாஸ்மாக் கோபம் பண்ணிருக்காங்க. 200 ரூபாய் இருந்தா கொடுமா, ஒரு பீர் வாங்கிக்கிறேன். போய் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நேத்து தான் நான் 150 ரூபா குத்து வாங்கினேன். வணங்க சார், வணங்க சார். எங்க போறேன்னு கேக்குறீங்களா? ஒயின் ஷாப்க்கு தான் போறேன். சரி சரி, ஓகே, போயிட்டு வரேன் சார். எங்க சார் போறீங்க? அம்மாக்கு மருந்து வாங்க போறேங்க. உங்களா போக கூடாது, வீட்டுக்கு போங்க. எங்க சார் போறீங்க? சொந்தக்கார ஒருத்தர் செத்து போயிட்டாருங்க. அங்கலா போக கூடாது, வீட்டுக்கு போங்க. எங்க சார் போறீங்க? ஒயின் ஷாப் சீக்கிரம் வாங்கிட்டு போங்க. என்னது லாக்டவுன், செப்டம்பர் மாசம் வரைக்குமா? யாபா, இந்தியாவில் ஊரடங்கு உத்தரவு செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் மக்களை நிம்மதி இழக்க செய்துள்ளது.
போற போக்க பார்த்தா இந்த 2020 நைட்டியோடய முடிஞ்சிடும் போல. சாரி சுடிக்கு வேலையே இருக்காது.